வேறு எப்போ தான் நோட ஏய் இன்னொரு தெரியாண்டா செத்துறாடா விநாசி டேய் ஆல்மோஸ்ட் ரா பின்னாடி வந்து சுத்தாண்டா காலியா டே அப்படி லூட் அடிக்கிறான்டா மாம்ஸ் அடிக்கிறான்டா அடிக்கிறான்டா லூட் அடிச்சுட்டே இருக்காண்டா அப்படி லூட் அடிக்கிறான்டா ஒரு ஒரு வீடு ஏறி இறங்குறான் டே இவன்டா டே யாரா சொந்த டீம் தானே அடிக்கிறான் டே அவ்வாடா சாமியோ சரணமயப்பா अरे भाई मेरे पास गन नहीं है भाई गन दे देना ए प्रॉपर गन नहीं है भाई हमें गन लेके दो हमें लूट के எடுத்துட்டே போடு நீ எப்படி வச்சிருக்கான் போறா டேய் ஏ இவ்ளோ வச்சிருக்கான் போறா ஆத்தாடி ஆத்தாடி உன்ன நம்பி வந்ததுக்கு யார் மித்துன் வரலடா நீ தான்டா இருக்க அது ஓகேடா என்னடா எதுவுமே இல்லாத இடத்துல போய் இறக்கிருக்கீங்க ஆமாம் நான் எவனை ஃபாலோ கொடுப்பான்னு பார்த்தா ஒருத்தனு கொடுக்கலடா நான் இன்னொருத்தருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்டா வேற ஒன்றும் கொடுப்பான் சரின்னு வேற மாதிரி வேற மாதிரி நல்ல ஒரு வீட்டில் போய் இறக்கியிருக்கேன் ஏ லூட் இருக்குடா ஆ ஒத்தே ஒத்து கண்ணு ஒத்தே ஒத்து கண்ணு தான் இருக்கு சேவா எங்கடா சொல்றான் சுட்டுட்ட கண்ணு வச்சிருக்கானா என்ன மாம்ஸ் சரி வா போ ஏ நம்ம டூ இருக்காண்டா ஆஃப்லைன் தான் பேப்பர் பென் நின்று சரி வா போ ஏமோ வண்டியில் ஒருத்த வரான்டா ஸ்ட்ரெயிட்டா ஸ்ட்ரெயிட்டா போரு இன்னொரு ராக் பின்னாடி கவர் எடுத்துக்க போட்டானா டீமேட் ஏதாச்சும் டே ஆனால் நீ கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்திருக்கணும்டா கவர் எடுக்கலாம் தான் போனேன் அதுக்குள்ள ஒரு டிஸ்டா ஒரு தெரியாண்டா அந்த பில்டிங் பக்கத்தில் இரு இரு இப்போ என்ன வெளியே வந்துட்ட இல்லை பார்க்குறியா பார்த்துட்டு தான் இருக்கேன் இதான் வரான் பாரு வீட்டு அடிக்க வரான் பாரு வேறு எப்போ தான் போனேன்
வந்து இன்னொருத்தர் கண்டா சித்ரா மாமா டென்ஸ்டாடே இருடா எல்லாரும் வந்துட்டாங்க பொசுக்குன்னு எங்கடா இப்படியே போயிட்டா எங்கிட்டு போ இங்கதான் இருந்தா நான் பாயிண்ட் பண்ற இடத்துல தான் இருந்தா ஆளக்கணும் இது இப்ப என்ன நான் அவனை ஹீல் பண்ணதுன்னா இனியும் போட்டிருப்பான் இல்லடா நான் அங்க நின்னுட்டு இருந்தா நின்னு அடிக்கிறான்டா எங்க இருக்கான் காலியா எங்கடா ரைட்ல போனான்டா ஃப்ரண்ட்ல அந்த போறான் சரி சரி ஆனா சரியான இதுரா வந்தோடனே நல்லா இறக்கிட்டோம் ஒருத்தரா எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் பார்த்துக்க நீங்களாம் இருந்திருக்கணும் ஹெல்ப்னு மட்டும் கத்துறான்டா இனியா சுட்டா பின்னாடி இன்னொருத்தான் அப்படி இருக்கலாம்டா நூட்டெடுக்குன்னு கோவப்படுறான் தம்பி பாவா நம்பர் பயப்படுறான்டா யாரா நீ டே சொந்த டீம் ஆள்றா டே மாமா சைக்கோ மாம்ஸ் வினோதமாக விளாட்றானா பாரு பின்னாடியே போனா போடுறான்டா எடுத்தா பேர் ஓட்டம் பறி கொடுத்த மாதிரி சுத்திட்டு இருக்கானா செவத்தை தான் சுட்டனா இவனும் இருத்த மாதிரி இருந்துச்சு உருவம் தெரிஞ்சு டே அப்படி லூட் அடிக்கிறாண்டா மாம்சு அடிக்கிறாண்டா அடிக்கிறாண்டா லூட் அடிச்சுட்டே இருக்காண்டாங்க டே டே ரிவைவ் பண்ணுறான் அப்பா ரிவைவ் பண்ணுறான் நல்ல பையன்டா மாம் சிறுவை பண்ணுறதே பெரிய விஷயம்டா வேணா டே இவன் கூட நடந்த ஒரு வேலையும் இல்லைடா நான் ஏய் இவன் தானடா இவன் யாரா பயமுறுத்திட்டே இருக்கான்டா வாடா கிரிக்கேன் இடத்துல பார்த்தேன்
இல்லாமல் சிவன் கூட இருந்தால் ரிவைவ் பண்ணுவான் ஏதாச்சும் செத்தோம்னா. அதனால தான் சுற்றிட்டுருக்கேன், தனியாக போய் மாட்டிக்கிட்டேனே. இவன் யோசிப்பான்டே, உங்க கூட இருந்தாக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்கடா. அதான் வேணா 100 மீட்டர் போயிட்டான்டா. இவன் சைக்கடை, என் பேர் என்ன ரியாஸ் டே. அப்படி லூட் அடிக்கிறான்டா, ஒரு ஒரு வீடு ஏறி இறங்குறான்டா. டேய் யாரா, சொந்த டீம் தான் அடிக்கிறான், எப்படிரா ஏற மேல. சிவா நினைச்சண்டா டேய் மாமா ஏற முடியலடா. டேய் அவ்வாடா சாமியோ சரணமயப்பா. இவன் அடிக்கிறான்டா மாம்ஸ், கடைசி வரைக்கும் அடிப்பான் போல. ஐயோ இன்னும் அடிச்சுட்டு இருக்காண்டா, யாருடா இவனா. எப்போ அளவுக்கு போதுமாடா, பத்தாதாடா. ரூட் மட்டும்தான் அடிப்பேன். ஆனால் சில பேர் இருக்காங்கண்ணா அடித்ததுக்கு அடுத்து இந்த இவனெல்லாம் அடித்தோம்னா பப்ஜியே விளையாடணும். அந்த ஒரு ஒரு பாடி போதும் லூட்டுக்கு. சரி டே, ஒருத்தன் செத்தவனையும் லூட் அடிச்சிட்ருக்காண்டா டே. நான் வீட்லேயும் படிக்க வீட்டில் அடித்ததும் பத்தாம. ஒரு அளவு கடிக்கிறான்டா, அதுக்கு நீ இப்படி ஆடா சைக்கோ. ஒரு ஆசைக்கு அடிக்கலாம்டா, அதுக்கு நீ இப்படி ஆடா போர் அடிக்க நினைச்சிட்டு இருக்கானா. எவன் அடிச்சிட்டாங்க ஓயே, கண்ணு புல்லட் முடிஞ்சா. சித்தப்பே வேற வழி இல்லை, ரிவைவ் பண்ணி தானே ஆகணும். தனியாக இருந்தால் மாட்டிப்பேன்டா, என்னை ரிவைவ் பண்ணான்டா, பாவண்டா. டே கண்ணு புல்லட் முடிஞ்சா டேய், இல்லை கண்டு தடா டே 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 சைக்கோ டே. சரியா சரி ஓடா டே, கண்டு தடா கண்டு தடா டேய். இந்த யாரா பெப்பர பேன போகிறான்டா டே, யாரா வேண்டே. மாம்சு கண்டு இல்லடா, சீரியஸாடா. அரே பாய் பாய், ஏ கன் கண்ணே பாய், ஏ ஹிந்திக்காரனா டே, பேசுறா ஒண்ணுமே இல்லடா. இந்த இது 15 தான்டா இருக்கு. அட்டே பர்டே, இவனெல்லாம் எதுக்குடா ரிவைவ் பண்ணேன் டேய், சைக்கோடா டேய். இவன் டேய் மறுபடியும் வராதடா, கிளம்புறா டேய் கிளம்புடா. சும்மா டேய் போடா டேய், ஒரு அளவு தான்டா போடா டேய். என்னடா போடா டேய், என்னடா அதே குறைஞ்சிட்டு குறைஞ்சிட்டு வரான்டா டேய். யாரா இவன், எவ்வளோ தூரம் போடா. அரே பாய் மேரே பாஸ் கன் ஏ பாய், ஏ கன் தேஜேனா. ஏ ப்ராப்பர் கன் ஏ பாய், அவன் கன் எடுக்கதான், அவன் லூட் எடுத்துட்டேன் போடு. நீ எப்படி வச்சிருக்கான் போடுறான் டேய், ஏ எவ்வளோ வச்சிருக்கான் போடுறான். ஆத்தாடி ஆத்தாடி, சரி பரவாயில்ல, இதோ லூட் கிடச்சி. டே அவன் ரொம்ப சைக் பண்ணிட்டான்டா, ரிவாய் ரிவாய்னு கத்திட்டே இருக்கான்டா கிரிக்க மாதிரி. எவ்வளோ இருக்கு பத்தியா,
எவ்வளோ இருக்கு போதுடா அவ்வாடே மெட்கிட்டு என்னன்னா ஸ்பேஸே இல்லைடா எனக்கு. ஆனால் இவன் சைக் பண்ணிட்டான்டா ரிவாய் ரிவாய் அப்போ மட்டும் பேசுறான் ஹிந்திக்காரன். நான் சொல்கிறேன் மேரே பாஸ் கன்னை ஏனே கன்னு ப்ராப்பராக இல்லை ரிவ் பேசவே மாட்டேக்கிறான்டா ரிவைவ் பண்ணுற கூட ரிவைவ்டா ரிவைவ்னு கத்துறான்டா. ஆனால் இப்படி இருக்கக்கூடாதா? ஆனால் டே எனக்கு எனக்கு என்ன இது நான் மாம்ஸு அவ்வளோ என்ன லூட் அடிக்கிறான் அப்போ அப்புறப்பேன் போய் சாவரான் பின் எதுக்கடா அவ்வளோ லூட் அடிக்கிற அது ஃபஸ்ட்டே போய் செத்துருக்கலாமேடா. ஏ அங்கே இருக்கான்டா போடு சால் வேற மாதிரி. வேற மாதிரி